ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த சில எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய அதிசயமான சம்பவங்களை பத்தியும் நிறைய ஆச்சரியமான கோவில்களை பத்தியும் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனைய ரொம்ப சாதாரணமா தீர்த்த கோவிலை பத்தி இப்ப நான் சொல்றேன். இந்த கோவில் ஒன்றும் ரொம்ப புதுமையான கோவில், யாருக்கும் தெரியாத கோவில்லாம் கிடையாது. ஆனால் இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இது அதிசயமான ஒரு கோவில் தான். அது எந்த வகையில் அதிசயமான கோவில் அப்படின்னா, முதல்ல அந்த சம்பவத்தை என்னன்னு சொல்கிறேன். இங்கே மெட்ராஸில் ஒரு கார் கம்பெனியில், ஃபோர்டோ ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பையன் இங்கே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். அவருடைய கேரக்டரே கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு பட்டது. அதாவது ஒரு மூடி டைப்பாக, நம்ம நாலு வார்த்தை கேள்வி கேட்டோம்னா ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியே ஒரு அழுத்தமாகவே உட்காந்துருந்தார். இவர் பார்த்தா சின்ன மனநிலை தவறின மாதிரியான ஒரு சூழல் வந்து தெரியுது அவருக்கு. இவர் வழக்கமான ஆள் இல்லை, நார்மல் பர்சன் இல்லைன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, அவர்கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே அகப்பட மாட்டேங்கிறார். சார், உங்களுக்கு வருமானம் இப்போது வெகுவாக குறைஞ்சிருக்குது சார் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை சார், எனக்கு 100 ரூபாய் கிடச்சா கூட அதை வச்சு நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், எனக்கு பணம்ன்றது ஒரு மேட்ரு கிடையாது சார், எனக்கு பணமே தேவையில்லை சார் அப்படிங்கிறார். சரி, பணம் தேவையில்லை சார், வாழ்கிறதுக்கு தேவையில்லை, போதும் சார், ஒன்றும் இல்லைன்னா அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டு கூட நான் காலத்தை தள்ளிடுவேன் அப்படிங்கிறார். எது சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு பாடிக்கிட்டே இருக்கிறார். இப்போ இவர் ஒரு பிடிமானத்துக்குள்ளேயே வரலை. இப்போ இவர்கிட்ட நான் மெதுவாக விசாரித்து பார்த்ததில் அவங்க தாய் தகப்பனை பற்றி ஜாதகத்தில் எடுக்கும் பொழுது இவர் அகப்பட்டார். என்ன அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவங்க தாய் தகப்பன் இவங்க ரெண்டு பேரும் இவருக்கு எதிரியும், இப்போ அவங்க ரெண்டு பேருமே இவருக்கு எதிராக சதி செய்கிறாங்களாம் அப்படின்னு இவர் நம்புகிறார். என்னப்பா ஒரு தாய் தகப்பன் எப்படி நினைப்பாங்க அப்படி? இல்லை சார், அவங்க பற்றி உங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து என்னை வந்து தான் பிள்ளையாகவே நினைக்கல, அவங்க என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, இத்தனை மணிக்குள்ளே வா, இத்தனை மணிக்குள்ளே சாப்பிடு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் அங்கே போகிறதே நான் நிறுத்திட்டேன் சார், நான் இங்கே ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னார். சரி, இப்போ எத்தனை வருஷமாக ஆச்சு நீங்கள் இங்கே வேலை செஞ்சு? நான் இங்கே வேலைக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னார். சரி, கடைசி எப்போ உங்கள் பேரண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, 10 வருஷமாகவும் நான் இங்கே தான் சார் இருக்கேன், அவங்கள போய் பார்க்கல அப்படின்னாப்புல. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பெற்றவங்களை வந்து 10 வருஷமாக போய் பார்க்காத ஒரு பையன், அதுவும் வந்து அவன் ஏதோ ஒரு நினப்பில் இருக்கான், வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் அவங்க அப்பா அம்மா மேலே அவங்க பண்ண சாதாரண விஷயங்களை பெரிய குற்றமாக எடுத்துக்கிட்டு இந்த பையன் வந்து தன்னை நடந்துக்கிறான். தனிமை விரும்பியான் இவனே சொல்கிறான். ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு போவாரான், வீட்டுக்கு மாடியில் ஒரு சின்ன ரூமாக அந்த ரூமில் போய் உட்காந்துருப்பாரான். மறுநாள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு மட்டும்தான் இறங்கி வருவாரான். வீட்டுக்கு போகும்போதே சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவாராம், நைட் டிஃபனு வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் அவர் குப்பையை போட்டுட்டு அவர் வேலைக்கு போயிடுவார். இதே தான் ரொட்டீனாக நடந்துட்டுருக்குது கடந்த 10 வருஷமாக. லீவே போட்டதில்லை சார் நான், எனக்கு ஞாபகம் இல்லை நான் லீவ் போட்டு, அந்த மாதிரி நான் ஒரு கடமையாக நான் போவேன், என் வேலையை செய்வேன், வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. சரி, உங்களுக்கு திருமணம்னு ஒன்று நடக்கணுமே, வயசு 34 வயசு ஆகிடுச்சே அப்படின்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் சார், அவங்களையும் சேர்த்து நான் பார்க்கணும், எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு துரோகம் பண்ணாங்க, அப்புறம் மனைவி எனக்கு துரோகம் பண்ண மாட்டாளா அப்படின்னு வரப்போகிற மனைவி பேர்லேயும் ஒரு பழியை சுமத்துறாரு. இப்போ இவர் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா இவர் ஜாதகத்தில் அமாவாசையில் பிறந்தவர். சூரியனும் சந்திரனும் ரெண்டும் ஒன்றா சேர்க்கை பெற்றிருக்கு. இப்போ கோச்சாரத்துலேயும் சனி வந்து அந்த சூரியன் சந்திரனை பார்வை செஞ்சுக்கிட்டு இருந்தது. இதுக்கு முன்ன 10 வருஷம் முன்னாடி சனி வந்து அதே போல ஒரு அமைப்பு இருக்கப்போ தான் அவர் வீட்டை விட்டு வெளியேறி இங்கே வந்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் மறுபடியும் அதே போல ஒரு கோச்சார சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறார். இப்போது இதுக்கு ஒரு இறைவனை கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஒரு கோவிலை கண்டுபிடிக்கணும். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன கோவில்னு பார்த்தா வேறு ஒன்றும் கிடையாது. முதல்ல சொன்னனே இது ஒன்றும் புதுமையான கோவில் கிடையாதுன்னு, அதே தான் திருநெல்வேலியில் இருக்க நெல்லை அப்பர் கோவில் தான். இந்த நெல்லுன்னு சத்தம் வரக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது சந்திரனை குறிக்கும், அப்பன் அப்படின்னு பேர் வரக்கூடிய எந்த பெயர்களாக இருந்தாலும் அது வந்து சூரியனை குறிக்கும். இப்போ இந்த 2 கிரகங்களும் சனியினால் பார்க்கப்பட்டதுனால ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அந்த கோவிலில் போய் ஜஸ்ட் உட்காந்துருந்துட்டு வாப்பா, உன்னால் வந்து அடுத்த மனநிலைக்கு உன்னால் போக முடியும், இன்னும் வேறு சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும்
அவர் தான் எல்லா விஷயங்களும் வேணாங்கிறாரு, அப்புறம் எதுக்காக கோவில் மட்டும் போகப்போறாரு அப்படின்றது எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது. இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். அப்போ என்ன வீக்னஸ்ன்னு பார்த்தா, இவர் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கிறார். இவருக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ அந்த வீடு வாங்கணும், ஏன்னா வாடகை கொடுக்கணும், அந்த வாடகை கேட்டு வரவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, காலி பண்ண சொல்கிற சூழ்நிலையில் இருக்காங்க, நான் ரொம்ப வருஷம் அந்த வீட்டில் இருந்ததுனால அப்படின்னு அவர் சொன்னார். சரி இதுதான் சாக்குன்னு சொல்லி, இந்த கோயில் போயிட்டு வா, உனக்கு வீடு அமைஞ்சிரும் அப்படின்னு மாற்றி சொல்லி இவரை நான் அனுப்பிவிட்டேன். ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இவர் மயங்குறார், வேறு எந்த விஷயத்துக்கும் இவர் மயங்கலை. ஆனால் இவர் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டாருனாலே இவர் மனநிலை வந்து சமநிலைக்கு வந்துடும். மனம் சார்ந்த கிரகம் சந்திரன்றதுனாலையும், அவருக்கு புத்திஸ்தானாதிபதியாக சந்திரன் இருந்ததுனாலையும், இப்போது மனம் வந்து பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதுமானது, இவர் நிச்சயம் இவர் வந்து அவங்க அம்மா அப்பாவோட இணைஞ்சிருவார் அப்படின்ற நம்பிக்கையில் நெல்லையப்பர் கோயிலுக்கு இவரை அனுப்பியாச்சு. இப்போ இவரும் இங்கேருந்து கிளம்பி நெல்லையப்பர் கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டார். அதே சனிக்கிழமையில் தரிசனமும் முடிச்சிட்டார். தரிசனம் முடிச்சிட்ட பிறகு இவர் கொஞ்ச நாள் ஆச்சு, இவர்கிட்டருந்து எந்த செய்தியும் வரலை. அப்போது இவர் ஒரு இன்னொரு நண்பரை என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறார், அவர்கிட்ட போ, அவர்கிட்ட ஜாதகம் பாரு, நிச்சயம் உனக்கு நல்ல வழி காட்டுவாருன்னு. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இது போல் உங்களை இன்னார் சொன்னார்னா எனக்கு முதல்ல யாருன்னு தெரியல, அப்புறம் அவர் அடையாளம்லாம் சொன்னார், இந்த கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, இது போல் தனியாகவே இருக்கிறார் சார், நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவர் தான்ட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இப்போ என்னாச்சுன்னு சொல்லி, சார் அவங்க அப்பா அம்மாவை இங்கே வந்துட்டாங்க சார் அப்படின்னாரு. எப்படிப்பா இவர் தான் ஏற்றுக்கவே இல்லையே அப்படின்னோடனே, இல்லை அவங்க அப்பா அம்மா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்து பையனோட மனசை மாற்றி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்துட்டாங்க, வந்து இவனை சமாதானப்படுத்துனாங்க, இவன் சமாதானம் ஆகலை, அப்போ நாங்கள் நண்பர்கள்கிட்டலாம் வந்து அவங்க முறையிட்டாங்க, நாங்கள் நண்பர்கள் ஒரு மூணு நாலு பேர் அவர்கிட்ட போய் அதெல்லாம் சமாதானப்படுத்தி கொஞ்ச நாள் இரு, கொஞ்ச நாள் இருந்த பின்னால் அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கலாம், அம்மா அப்பா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அம்மா அப்பா எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இந்த பையன் கூடயே தங்கியிருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இவர் போனாரா அம்மாவை துரத்துனாரா இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நம்ம செஞ்ச விஷயம் சரியாக வேலை பார்த்து அந்த அப்பா அம்மா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறது வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. இது போல் கிரகங்களை பார்த்து அதற்குண்டான சரியான கோயில்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம பரிந்துரைச்சோம் அப்படின்னா நிச்சயம் ஒரு அதிசயமான ஒரு விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இது போல் நிறைய அதிசயமான கோயில்கள் நம்ம ஊரில் இருக்குது, ஒவ்வொன்றா அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.